வெல்கம் டு வாத்தி யூடியூப் சேனல். நான் வைரம் தினேஷ் பேசுகிறேன். தமிழக மக்கள் சார்பாக ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ஷின்சோ அபே பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். 1954 செப்டம்பர் 21 தேதி பிறந்த ஷின்சோ அபே, அவர் ஒரு ஜப்பானிய அரசியல்வாதி ஆவார். செப்டம்பர் 20, 2006 அவர் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றப்பட்டு அரசியல் ஈடுபட்டு அறுதி பெரும்பான்மை பெற்று ஜப்பானிய 90வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் செப்டம்பர் 12, 2007 இவர் பதவிக்காலம் முடிந்து யாஸ்போ ஹொக்குடோ புதிய பிரதமராக உறுதி செய்யப்பட்டார். இவர் மிகவும் இள வயதில் ஜப்பானிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2nd உலகப் போருக்கு பின்னர் பிறந்த முதலாவது ஜப்பானிய பிரதமரும் இவரே ஆவார். இவர் மீண்டும் பிரதமர் பதவியில் டிசம்பர் 2012, 26 தேர்ந்தெடுக்கப்பட்டார். செப்டம்பர் 2020 வரை இவரது பதவிக்காலம் நீடித்தது. அதன் பிறகு யோசுகி தேசுகோ மீண்டும் பிரதமராக வந்தார். இவரது ஆரம்ப வாழ்க்கை, தெற்கு ஜப்பான் நாகதோ என்னும் நகரில் பிறந்த இவர் 1977 தலைநகர் டோக்கியோவிற்கு அருகில் உள்ள தனியார் பல்கலைக்கழகமான சேகை பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞான பட்டப்படிப்பை முடித்தவர். பின்னர் மேலும் மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்ற அவர் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இணைந்தார். மீண்டும் ஏப்ரல் 1979 தொடக்கம் கோபை உருக்கு தொழிற்சாலையில் பணியாற்றிய அவர் 1982 அங்கிருந்து விலகி அரசியலில் ஈடுபட்டார். அரசியலில் தொடர்ந்து பணிகளை செய்த அவர் பிரதமராக பதவி வகிக்க உதவியாக இருந்தது. இந்தியா, அமெரிக்கா உள்பட பல முக்கிய நாட்டுடன் மிகவும் நட்புறவு கொண்டிருந்தார். ஜப்பானின் உயரிய விருதுகள் மட்டுமில்லாமல் பிற நாட்டின் முக்கிய விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைபெறும் ஜப்பானின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக 8 ஜூலை 2022 அன்று காலை டோக்கியோவிலிருந்து தெற்கில் 300 மைல் தொலைவில் உள்ள தெற்கு நாராவில் உள்ள தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தாராளவாத மக்களின் கட்சியின் கெய் சட்டோவிற்கு பேசிக் கொண்டிருந்த போது 41 வயதுடைய நாட்டு துப்பாக்கி மூலம் முன்னாள் இராணுவ வீரர் யமகாமியால் உள்ளூர் நேரம் 11:30 இருமுறை சுடப்பட்டார். அதிக இரத்த இழப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட ஷின்சோ அபே துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்ததை முன்னிட்டு ஜப்பான் மக்கள் பெரும் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். அவர்கள் மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவரும் ஷின்சோ அபேவின் மறைவு செய்தியை கேட்டு மிகவும் சோகத்தில் இருந்து வருகின்றனர். அனைவரிடமும் இணைந்து நாமும் அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.